வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் குரூப் டூ மெயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம கேட்ட 6 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் கேள்வி, இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்திரா தனுஷ் என்ற சுகாதார திட்டத்தை பற்றி விவரி. 2வது கொஸ்டின், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் என்ன? 3வது கேள்வி, படிப்பு சார்ந்த வேலையின்மைக்கான காரணங்கள் யாவை? அடுத்து 4வது கேள்வி, குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006 விதிகளை விளக்குக. 5வது கேள்வி, வறுமையை ஒழிப்பதற்காக தேசிய திட்டக்குழுவால் 12வது 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட உத்திகளை விமர்சிக்கவும். 6வது கேள்வி, இந்தியாவில் மக்கள் தொகை வெடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 7வது கேள்வி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் பற்றி முன்னிலைப்படுத்தி எழுதவும். ஓகேங்களா? இந்த 7 கொஸ்டின் நம்ம வந்து 6 மார்க்கில் கேட்டிருந்தோம். ஸோ இந்த 7 கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இது வந்து டாப் ஒருத்தவங்களோட ஆன்சர் ஷீட்டு. இதில் நம்ம வந்து பார்க்கலாம், இந்திரா தனுஷ் திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்தில் நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன எழுதணும் அப்படின்னா, இந்திரா தனுஷ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும், ஓகேங்களா, 0 to 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கு தான் தடுப்பூசி செலுத்துறது தான் முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, 2014 December 25 இந்திரா தனுஷ் திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்திரா தனுஷ் அப்படின்னா 7 வகையான வானவில் போன்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 7 வகையான முக்கியமான நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? இந்த கக்வான் இருமல், தட்டமை, நிமோனியா, இது மாதிரி முக்கியமான 7 நோய்களுக்கு இதில் வந்து தடுப்பூசி செலுத்துவதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் கண்டிப்பாக இதில் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, 0 to 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் திட்டம், 7 வகையான தடுப்பூசி. ஓகேங்களா? 7 வகையான நோய்களுக்கான தடுப்பூசி. அதே மாதிரி எப்போ கொண்டு வந்தாங்க, அதாவது December 25, 2014. இந்த 3 பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அதேமாதிரி தொட்டில் குழந்தை திட்டம், இது வந்து 1992 சேலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது எதுக்காக கொண்டு வராங்க, இதோட நோக்கம் என்ன? அதாவது பெண் சிசு கொலை தடுக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் பாலின விகிதத்தை உயர்த்துது. இது தான் மெயினான விஷயம். ஸோ இந்த பாயிண்ட்ஸாக நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? இதுக்கடுத்து நீங்கள் இதை அடுத்தடுத்து எங்கே விரிவுபடுத்துகிறாங்க, அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எல்லாமே எழுதணும். முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான், 1992 சேலத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண் சிசு கொலை தடுக்கிறது, பெண் பாலின விகிதத்தை உயர்த்துறது. அதே மாதிரி அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் இதை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக இதில் சொல்லிடணும். அடுத்து பாருங்கள், படிப்பு சார்ந்த வேலையின்மைக்கான காரணங்கள். ஸோ படிப்பு சார்ந்த வேலையின்மைக்கான காரணங்கள்லாம், நீங்கள் இப்போ படித்து ஏன் வேலை கிடைக்காமல் இருக்குது, அந்த படிப்பு சார்ந்த வேலைகள் ஏன் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பொதுவாக வேலையின்மைக்கான காரணங்களை இதில் எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதை மெயினாக ஞாபகிச்சு நீங்கள் க்வெஸ்சனை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த படிப்பு சார்ந்த வேலையின்மைக்கான காரணங்களுக்கு நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து 6 மார்க் க்வெஸ்சனுக்கு மேக்ஸிமம் 4 மார்க் வரைக்கும் போட்டிருக்கோம். அடுத்து, குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006, அதாவது 21 வயதுக்கு குறைவானோ இல்லை 18 வயது குறைவான பண்ண திருமணம் மேற்கொண்டால் அது வந்து குழந்தை திருமணம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனாக எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா 1 லட்சரூபா, சிறை தண்டனை அப்படின்னா 2 லட்சரூபா. ஓகேங்களா? இது வந்து பெண்களை வந்து சிறையில் வைக்க முடியாது, அவங்களுக்கு வந்து அபராதம் மட்டும்தான் விதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து குழந்தை திருமணம் பண்ணவங்களுக்கும் சரி, அவங்கள இந்த திருமணத்தை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் சரி இந்த தண்டனை பொருந்தும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மெயினாக இதில் எழுதியிருக்கணும். இது எழுதிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா? அதாவது எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தை திருமணம், அதேமாதிரி அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன ஃபைன் போடுவாங்க, என்ன சிறை தண்டனை கிடைக்கும், இதை வந்து தடுக்கக்கூடிய அலுவலர் யார், இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்துடும். அடுத்தது, வறுமையை ஒழிக்க 12வது 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட உத்திகள். ஓகேங்களா? இதற்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆண்டு திட்டம் எப்போ செயல்படுத்தினாங்க, 2012 இருந்து 2017 வரைக்கும்,
அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மெயினாக எழுதிட்டு இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து மார்க் வந்துடும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம 19வது எல்லா ஐந்தாண்டு திட்டத்துலேயும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை எழுதக்கூடாது. இதில் மெயினாக இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதிடுங்க. அடுத்தது, இந்தியாவில் மக்கள் தொகை வெடிப்பினால் ஏற்படும் விளைவுகள். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய படிக்கணுங்கிறதே கிடையாது, உங்களுடைய ஓன் ஐடியா வச்சு நீங்களே எழுதிடலாம். கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக உங்களுக்கு வந்து 4 மார்க் கிடைக்கும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். ஓகேங்களா? இது வந்து முக்கியமாக அது எப்போ தொடங்கினாங்கிறத மெயினாக சொல்லிடணும். அக்டோபர் 2 1975 இது பிறந்தது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எப்போ தொடங்கினாங்க, யார் யாரெல்லாம் இதில் பயனாளிகள், பிறந்தது முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதேமாதிரி அங்கன்வாடி மையங்கள் மூலம் செயல்படுத்துறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதில் மெயினாக என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சொல்லிடணும். இதை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா? 6 மார்க் குவஸ்டினுக்கு 4 மார்க் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் மெயின் எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போடுவாங்க, 4, 4.5, அதிகபட்சம் 5 வரைக்கும் போகலாம். 5க்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்களும் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம டெஸ்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் 4 மார்க்கு தான் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான், நீங்கள் கரெக்டாக 6 பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க் உண்டு. ஓகேங்களா? நீங்கள் வளவலன்னு 10 பாயிண்ட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. 6 பாயிண்ட் மொத்தம் 12 லைன் இருக்கும், 12 லைனில் நீங்கள் 6 பாயிண்ட் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து கண்டிப்பாக 6க்கு 4 மார்க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எழுதக்கூடிய 6 பாயிண்ட்டும் முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து 3 பாயிண்ட் நீங்கள் ஓரளவுக்கு அது ரிலேட்டடாக எழுதினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் தேவையில்லாத பாயிண்ட் எழுதி வச்சுட்டு பின்னால் வந்து நீங்கள் நல்ல பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு க்வெஸ்சன் படிச்சிங்க அப்படின்னா எந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டில் எழுதணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிங்க, அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டை கடைசியில் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.